அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற 21ஆம் ஆண்டிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தொடருவார் என்று அதிமுகவின் தென்காசி வேட்பாளர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். நிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். 18 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் அமோகமான வெற்றியை பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த இரண்டாண்டுக்கு மட்டுமல்ல 21லேயும் தனது ஆட்சியை தொடர்வார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.